மதுரை மீனாட்சிபுரம் ஆபீஸ் டவுன் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். தற்போது எவ்வளவு நேரமாக அந்த கழிவுநீர் என்பது அந்த பகுதியில் தேங்கி இருக்கிறது, அதை அகற்றுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மதுரையில் நேற்று வரலாறு காணாத கனளவு மழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக மதுரையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது குளம்போல் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக செல்லூர் கட்டப்பொம்மன் நகர், மீனாட்சி நகர் ஆபீசர் டவுன் பகுதிகளில் இடுப்பளவிற்கு தண்ணீர் இந்த கழிவுநீருடன் சேர்ந்து கலந்து வருவதால் துர்நாற்றத்துடன் தண்ணீர் வீசி வருகிறது. இரண்டாவது நாளாக தண்ணீர் வடியாமல் இருப்பதாக இப்பகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக செல்லூர், அதாவது நேற்று பெய்த கனமழையில் கண்மாய் நிரம்பி தண்ணீர் வெளியேறதில் முல்லை நகர், செல்லூர் கட்டப்பொம்மன் நகர், தத்தநேரி, நரிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து குடியிருப்புக்குள்ளே சூழ்ந்திருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய பகுதியானது மீனாட்சிபுரம் ஆபீசர் டவுன் பகுதி. இங்கு சுமார் 120 மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இவர்கள் இந்த முட்டளவுக்கும் மேலுள்ள தண்ணியில் தான் அவர்கள் கடந்து அவர்கள் வீடுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சாக்கடை கலந்த குடிநீர், சாக்கடை கலந்த வெள்ள நீர் இங்கு சூழ்ந்து இருப்பதால் அவர்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாம்பு பூரான் போன்ற விஷ வீட்டுக்குள் வருவதாகவும், பாதி பேர் வீட்டை பூட்டிவிட்டு அவர்கள் அவர்களது சொந்த உறவினர் வீடுகளுக்கு வெளியே சென்றுள்ள ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இது குறித்து தற்போது இந்த குடியிருப்பு வாசிகளும் நம்மிடம் கூறும்போது, அவர்கள் இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக கூறினாலும் கூட அவர் தம்மிடம் இப்போது தொடர்பில் இருக்கிறார். வணக்கங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி. ஆனால் மாநகராட்சின்றது வந்து வெறும் இது தான். ஏன்னா மாநகராட்சியை தாண்டி கீழே பார்த்தீங்கன்னா முட்டி அளவு தண்ணி வருது. இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ரோடு, சரியான ரோடு கிடையாது, பாதாள சாக்கடை கிடையாது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது. இந்த போய்கிட்டு இருக்கு ஓடை. இந்த ஓடையில் வந்து அந்த இதை தூம்பை எடுத்து விட்டாங்கன்னு சொல்லி தண்ணி ஃபுல்லாக எங்கிட்ட ரிட்டர்ன் வருது. நாங்கள் மாநகராட்சியில் இருக்கோமா, ஏதாவது பெரிய வில்லேஜில் இருக்கோமான்னு கூட எங்களுக்கு சத்தியமாக தெரியலை. அவங்களையும் பார்த்து எல்லாத்துட்டையும் மனு கொடுத்துருக்கோம், எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்கோம், பண்ணுறேன்றாங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில் பண்ணிங்கன்னா. வருஷம் இந்த பிரச்சனை தான் வருது. மழைக்கு முன்னாடி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணாலும் தூரம் எடுக்க வரமாட்டாங்க. இப்போ வந்து விரைந்து பண்ணுறேன் என்ன செய்ய போகிறோம். எல்லா குழந்தைகள்லாம் இன்றைக்கி இருந்தால் இதாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கூல் இன்றைக்கி லீவு, நேற்று லீவு, இன்றைக்கி லீவு. குழந்தைகள் ஒரு 1500-2000 ஸ்கூல் படிக்குதுங்க லீவு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இது உங்கள் மூலமாக, பாலிமர் டிவி மூலமாக கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு ஒரு விடிவாளம் கிடைக்கும் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த பகுதியில் மக்கள் மிகவும் அதாவது விஷ சந்துக்களுடனும் துர்நாற்றம் வீசுவதுடன் இவர்கள் இங்கு வசிப்பதாகவும், அவர்கள் பிரதான கோரிக்கையாக இங்குள்ள தண்ணீரை உடனடியாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவர்கள் பெரிய ஒரு பிரதான கோரிக்கை வைத்து வருகிறார்கள்.